ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். தீபாவளிக்கு மீதமான லட்டை வச்சு நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். ஒரு கப்பு மைதா மாவும் மீதமான லட்டும் இருந்தால் போதும், இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸை செய்திடலாம். நம்ம தீபாவளிக்கு லட்டு செய்திருப்போம், ஒரு வாரமாச்சு. மறுபடியும் அந்த லட்டை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி மீதமான லட்டில் ஒரு ஸ்வீட் செய்து கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே இஷ்டமாக சாப்பிடுவாங்க. வாங்க, எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி செம்பாவின் வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்திலேயே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்மளுடைய சேனலில் நிறைய கிவ்அவே இருக்குது, அதுலேயும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்க முடியும். வாங்க, எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு செஞ்ச லட்டு கொஞ்சம் வந்து மிச்சமாயிடுச்சு. இப்போ இதை நம்ம உதுத்து விட்டுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி, அதாவது நல்லா வெதுவதுன்னு இருக்கிற சுடு தண்ணியை லைட்டாக தெளிச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க தண்ணியை தெளித்து. ரொம்ப தெளிச்சிடக்கூடாது, லைட்டாக தெளிச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கோங்க. பால்ஸாக பிடிச்சி எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா வந்து உங்களுக்கு சுடுதண்ணி தெளித்ததுனால தான் இந்த மாதிரி நல்லா பால் பிடிக்க முடியுது. இந்த மாதிரி நம்மளுக்கு வேண்டிய சைஸில் பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கண்ணாடி பவுலோ இல்லை ஏதாவது ஒரு பாத்திரமோ எடுத்துட்டு அதில் ஒரு கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிட்டு நம்ம சீயும் பண்ணுவோம் இல்லையா, அந்த பதத்துக்கு மைதா மாவை கலந்துக்கோங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா லட்டு, சின்ன சின்ன லட்டாக, அதை வந்து இந்த மாதிரி மைதா மாவில் டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு நல்லா சூடான எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. இது பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக செய்கிற சுயம் மாதிரியே இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நல்லா ஒரு மிதமான சூடு இருக்கும்போது கொஞ்சம் ஒரு இதாக போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா பொரித்து எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸு, டிஃப்ரெண்ட் டேஸ்டில் ரெடியாயிருக்கும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் டீப் ஃப்ரை பண்ணி, நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் நம்ம மீதமான லட்டில் ரெடி பண்ணியிருக்கோம். இதுக்கு நம்மளுக்கு மைதா மாவு மட்டும் இருந்தால் போதும். சூப்பராக நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்து குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். லட்டை வந்து திருப்பி திருப்பி கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. உதிரியாக இருக்கிற லட்டை என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் செய்து கொடுக்கலாம். ரொம்பவே சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா உருண்டைகளையுமே போட்டு எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செம்பாவின் வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.